குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா Radio City 91.1. Radio City. தேவிகா என்ற தோழி மின்னச்சல் பண்ணியிருக்காங்க. எஃப்எம் ஓடி இணைந்து இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் ரேடியோ சிட்டியில் பார்க்குறோம். இப்போ எனக்கு 40 வயதாகுது. எப்போதுமே இந்த 40 வயதை தொடும்போது நமக்கு ஒரு உணர்வு வரும். என்னென்னா நம்முடைய ஜென்ரேஷன் தவிர மற்றவங்க எல்லோருமே தப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா அது இன்னைக்கு ரொம்ப முன்னாடியே வந்துருதாமா, ஒரு 30 வயசுலேயே தோணிடுது. நாம் எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரியான ஒப்பீடுகளே தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா நாம் வாழ்ந்த வாழ்க்கை வேற, நம்முடைய புறக்காரணிகளாக இருந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விஷயங்கள் கம்மி. இன்னைக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்காமா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்முடைய டே டு டே லைஃப்ல, நம்முடைய பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நம்மளை காப்பாத்திக்கிறது எல்லோருக்குமே சாத்தியம் கிடையாது. நாங்கள் காதலிச்ச போதெல்லாம் எப்படி காதலிச்சோம் தெரியுமா அப்படின்னா, அப்போதைக்கு இவ்வளோ சோஷியல் மீடியா கிடையாது, இவ்வளோ ஊடகங்கள் கிடையாது, இவ்வளோ விழிப்புணர்வு கிடையாது, இவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது. அதே மாதிரி அப்போ நீங்கள் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்தீங்களோ அதை விட இப்போ பன்மடங்கு புத்திசாலித்தனமாக இருக்காங்க. அதையும் நீங்கள் ஏற்றுக்கணும் இல்லை. நாங்கள் தேவிகா கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது FM ரேடியோ சிட்டி. இன்னைக்கு காதலில் தற்கொலைகள் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால, காதல் அழிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது அழிவு நான் பார்க்கல, இதை நான் அறிவுன்னு பார்க்குறேன். நாங்கள் தேவிகா எஃப்எம்ஓடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சரி 91.1. நான் உங்கள் ரேடியோ சரி லவ்கரு தொடர்ந்து பேசினாங்க. லவ்கரு எப்போதுமே நம்முடைய ஜென்ரேஷனை மட்டுமே க்ளோரிஃபை பண்ணி பேசிட்டே இருந்தோம்னா அடுத்த ஜென்ரேஷன் பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் தெரியும். எல்லாமே வளரும் போது எங்கள் காதலில் மெச்சூரிட்டியும் வளருது. முன்னாடி மாதிரி இல்லை, இன்னைக்கு அவனுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. முன்னாடி தப்புகள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக மறைச்சிடலாம், இன்னைக்கு தப்புகள் எல்லாமே படம் போட்டு காட்டப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கே அந்த ஜெண்டர் பாகுபாடு இருக்கு இல்லையா, அதுவும் இன்னைக்கு மாறிட்டு இருக்குது. முன்னாடி ஆண் என்ன செய்தாலும் பெண் வந்து அதை கேட்டு பொறுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு பெண்கள் அதிகமாக காதலில் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா தப்பு இல்லை, அவங்களால சுயமாக ஒரு முடிவு எடுக்க முடியும், அதற்கு பிறகு அந்த முடிவை எதிர்கொண்டு நம்பிக்கையாக வாழ முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காதலில் இன்னைக்கு பல மாற்றங்கள் வந்திருக்குது. சும்மா பழைய பாட்டே பாடிட்டு இருந்தோம் அப்படின்னா வேலைக்காகாது. இது அறிவு வளர்ச்சி, இது அழிவு கிடையாது அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப உறுதியாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்கள் தேவிகா தேங்க்ஸ் சொல்லி விடைபெற்றேன். ஸ்டேடியோட FM கேட்டுட்ருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி.